நண்பர்களே வணக்கம். இப்போ சிறு வயசு முதலே வாய் திக்கி திக்கி பேசுகிற ஒருத்தர் வந்துக்கு ஐயாவோட புரிதல் வந்து எந்த மாதிரி உதவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த அனுபவத்தை எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி சொன்னார். இப்போ அவர் சொல்கிறது வந்து அவர் குரல்லே நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் திக்கி திக்கி பேசுகிறப்பெல்லாம் ரொம்ப திக்கி திக்கி தடுமாற்றத்தோடு தான் பேசுவேன். எனக்கு சின்ன வயசு முதலே இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வாய் திக்கிறதுனால எனக்கு ஏற்பட்ட மன பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு பகவத் ஐயாவோட புரிதல் தான் உதவுச்சு எனக்கு ரொம்ப. அது எப்படின்னு உங்களுக்கெல்லாம் நான் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் வந்து 3வது வகுப்பு படிக்கிறது வரைக்கும் எல்லா பிள்ளைங்களையும் போல் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் குறும்புத்தனமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்க என்னை பாராட்டணும், இவன் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக என்னோடய இயல்பான இந்த குறும்புத்தனத்தை கொஞ்சம் சுறுசுறுப்பையும் கூட கொஞ்சம் அடக்கிக்கிட்டு ரொம்பவும் அடக்கமான மாதிரி ரொம்ப நல்லா பையன மாதிரி நடந்துக்குவேன். இதனால் மற்றவங்கெல்லாம் அவங்களோட குழந்தைங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு என்னை எல்லாம் ரொம்பவும் பாராட்டுவாங்க. இப்படி அவங்க பாராட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கூட இருந்தது. இந்த மாதிரி மற்றவங்கள்ட்டருந்து பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய இயல்பிலிருந்து கூட நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சதா என்னோடய மனசுக்கு எதிராக நான் செயல்படுறதுனால என்னோடய இந்த குறும்புத்தனம் சுறுசுறுப்பு எல்லாமே கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையாமல் தொடங்கிடுச்சு. நான் என்னோடய உண்மை நிலைக்கு எதிராக செயல்படுறதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமும் படபடப்பும் ஒரு பயமும் வந்து எனக்கு வாய் எந்து அப்படியே திக்கு வாயாட்டம் மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நான் வந்து 12வது வகுப்பு வரைக்கும் கூட படித்தேன். படிப்பெல்லாம் எனக்கு நல்லா தான் வந்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரி வாய் திக்கி திக்கி பேசுகிறதுனால எங்கே காலேஜுக்கு போனால் அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் என்னை ரொம்ப கேலி செஞ்சு சிரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவமானம் போயிடுன்னு பயந்து போய் காலேஜுக்கு போகிறத நான் தவிர்த்துட்டேன். அதனால் என் தந்தை வந்து என்னை வந்து குவைத்தில் வேலை பார்த்தா அந்த இடத்துலையே எனக்கும் வேலை கூட வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் கூட அதிகாரிகள்கிட்ட பேசுகிறப்ப வாய் ரொம்ப திக்கி திக்கி தான் இது பண்ணும். அதனால் எனக்குள்ளே ரொம்ப கடுமையாக போராடுவேன். இந்த நிலைமை எனக்கு கல்யாணம் கூட ஆகிடுச்சு. என்னோடய மாமனார் வீட்டில் வந்து போய் நான் திக்கி பேசுகிறப்ப நான் ரொம்பவும் கஷ்டப்படுவேன். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப நிறைவாக வாழ முடியலன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட போராடிக்கிட்டே தான் இருப்பேன். இதனால் எப்போவுமே எனக்கு ஒரு பயம், பதட்டம், படபடப்பு, பாதுகாப்பு இல்லாத தன்மை, இந்த மாதிரி சதா போராட்டமாகவே இருந்துகிட்டு இருந்தது. இந்த வாய் திக்கிறதுலேருந்து விடுபடுறதுக்கு மதுரையில் கூட போய் ஒரு 7 நாள் ஒரு சிறப்பு பயிற்சியில் போய் கலந்துக்கிட்டேன். வெளி உலக தொடர்பே இல்லாமல் எங்களை வந்து அங்கே தங்க வச்சு பேச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி பேசணும் அப்படிங்கிறத கூட அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் தலையை அப்படியே கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இப்போ எனக்கு பசிக்குதுன்னு இப்படி சொல்கிறத வந்து ஏ ந ஏ கு ப சி இ கி ர து அப்படின்னு வார்த்தைக்கு இடைவெளி விட்டு நிதானமாக பேசுகிறதுக்கு எனக்கு பயிற்சி தந்தாங்க. பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. பரவச உணர்வு கூட ஏற்பட்டுச்சு. நம்ம இவ்வளோக்கான பயந்து பயந்து வாழ்ந்துருக்குறோம், நமக்கு இப்போ ரொம்ப தன்னம்பிக்கை வந்துட்டமாக இருந்தது. நான் நல்லாகிட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். இந்த நம்பிக்கையோட நடைமுறை வாழ்க்கையை சந்திக்கிறப்ப தான் எனக்கு பழையபடி இந்த பயம், கோபம், பதட்டம் அந்த மாதிரி பழையபடி எனக்கு வந்துடுச்சு. பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு சரியான பிறகு கூட இப்படி வாய்த்துக்கிறப்ப முன்பவோட கூட இப்போ ரொம்ப மோசமாகிட்டது மாதிரி உணர்ந்தேன். இதுக்காக நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன். கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த மனசை அடக்கி என் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக மனசை எடுத்து கடுமையாக போராடிட்டு வந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோடய சக்தியெல்லாம் அப்படி சுத்தமாக தீர்ந்தே போயிடுச்சு. என்னோடய சக்தி தீர்ந்து போனதை நான் எப்படி உணர்வேன்னு சொன்னாக்க, இப்போ நான் என் வீட்டுக்குள்ளே கதவை மூடிக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வெளியில் வந்து 100 பேர் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வர பார்ப்பாங்க. நான் அந்த கதவை என்னோடய சக்தியை கொண்டு உடைக்க முடியாது, அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வேன். ஒரு கட்டத்தில் என்னோடய சக்தியெல்லாம் தீர்ந்து போயிடும். வெளியே இருக்கிற 100 பேரும் அந்த கதவை உடச்சிக்கிட்டு என்னை தாண்டி உள்ளுக்குள்ளே வர மாதிரியும், அவங்க கதவை உடச்சிக்கிட்டு போகிறப்ப நான் செயலற்று சக்தி இல்லாமல் அப்படி நிர்கதியாக நிற்பேன். என்னை தாண்டி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மனசில் ஏற்படுற எண்ண உணர்வை எல்லாம் அடக்கி அடக்கிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் என்னோடய அடக்கலாம் உடச்சிக்கிட்டு எல்லா உணர்வுமே என் கட்டுப்பாட்டையும் மீறி உள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. எந்த உணர்வு கூட என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. எல்லா உணர்வுமே அப்படியே வேக வேகமாக வந்து போய்கிட்டே இருந்தது. எனக்குள்ளார என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சிருச்சோங்கிறத கூட நிலவுக்கு நான் வந்துட்டேன். அப்போ தான் வந்து இந்த பகவத்தை மாதிரி வழிகாட்டுறதுக்கு அந்த காலத்துலலாம் யாருமே எனக்கு கிடையாது. அதனால் சரியான வழிகாட்டு இல்லாதனால நான் போய் ஒரு சைக்காட்ரி டாக்டர்கிட்ட கூட போனேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அவங்க கொடுக்குற மாத்திரைங்கள்லாம் என்னோடய எண்ணத்தோட வேகத்தை வேணால் கட்டுப்படுத்துச்சு.
போச்சு. எண்ணத்தை கட்டுப்படுத்த வேலையை முன்னாடி நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ மாத்திரை செய்யுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. மாத்திரை தான் இந்த எண்ணத்தோட வேகத்தை வெளியேற்றுறதை கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்குது, நல்லா இருக்குது. அது மாதிரி மாத்திரையில் தான் என்னோடய வாழ்க்கையே நகர்ந்துக்கிட்டு இருந்தது. நான் மேற்கொண்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து எப்படி ஒருத்தர் வந்து அவருடைய திக்கி திக்கி பேசுகிற குணம் வந்து மனசில் ஏற்படுற எண்ணத்தெல்லாம் தானாக கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால வந்துச்சு. அது ரொம்ப முத்தி போய் சைக்காட்ரி டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட வேண்டிய வேலையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் மேற்கொண்டு இப்போ என்ன சொல்ல போகிறாருங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் இந்த தன்னுடைய வேகத்தை எண்ணத்தை கட்டுப்படுத்துகிற இதெல்லாத்தையும் வந்து மாத்திரை தான் செஞ்சிட்ருக்குது, எண்ணெய் வந்து வேகமாக வெளியேறதெல்லாம் தடுக்கிற இதை வேலையை மாத்திரை செஞ்சிட்ருக்குது. ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்றது கூட அந்த மாத்திரை இல்லாமல் அவரோட வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்ததுங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஓஷோவோட புத்தகமெல்லாம் எனக்கு ரொம்ப கிடச்சிது. அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அது கொடுத்ததாக ரொம்பவும் தோணுச்சு. ஓஷோவோட தியான முகாமுக்கெல்லாம் கூட நான் போவேன். ஒரு 10 நாளைக்கு ஒரே ஆனந்த அனுபவமாக இருக்கும் எனக்கு. இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிட்டோம், வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுன்னு கூட நினைப்பேன். வெளி சூழ்நிலையும் கூட மாறிடுச்சு, சக்தி கிடச்சிடுச்சுன்னு சொல்லி நான் எனக்குள்ளே நினச்சிக்குவேன். திருப்பி ஆனால் வெளி சூழ்நிலைக்கு வரும்போது பிரச்சனை பழையபடி ஏற்பட்டு அது வரைக்கும் உள்ளார இருந்த அந்த அமைதி அப்படியே காணாமல் போயிடும் புஷ்ஷுன்னு. இப்படி தொடர்ந்து மன அமைதி பரவசம் ஏற்படுறதும் வெளி சூழ்நிலை பாதிப்புனால மன அமைதி இழுக்கிறதும் மாறி மாறி எனக்கு ரொம்பவும் அப்படியே மனசோர்வு ரொம்ப வந்துடுச்சு. இந்த நிலைமையில தான் ஹீலர் பாஸ்கர் மூலமாக நான் வந்து பகவத்தையை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன். யூடியூப்பில் வந்து பகவத்தையோட உரைகளெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐயாவோட கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்த தமிழ்னால ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எளிமையாக கூட அதெல்லாம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவண ஐயா கிட்ட பேசினேன். அவர் வந்து நீங்கள் மாத்திரையெல்லாம் விட்டுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன சில உதாரணமெல்லாம் எனக்கு இந்த மாத்திரையை விடுறதுக்கு கொஞ்சம் உதவியாக கூட இருந்தது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இப்போ பாருங்கள், வலிப்பினை உள்ள ஒருத்தர் வந்து எந்த மருத்துவம் செய்யாமல் உடல் போக்கில் அந்த வலிப்பை வந்து முழுமையாக வெளிப்பட அனுபவிக்கிறது ஒன்று தான் வலிப்புலேருந்து விடுபடுறதுக்கு சரியான தீர்வு. அதனால் வலிப்பை வந்து அடக்காமல் உடல் போக்கில் நீங்கள் அப்படியே வெளிப்பட விடும் பொழுது வலிப்பு ஏற்படுற கால நேரம் கூட அதோடய வீரியம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வலிப்புலேருந்து நம்ம விடுபட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கூட கொடுத்துச்சு. இந்த தெளிவுக்கு அப்புறமா சரி இனிமேல் மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்தை நான் அப்படியே கடந்து போயிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளை கடக்கும்போதும் எனக்கு மாத்திரை எடுக்கலையே அப்படிங்கிற பயம் வந்து முன்னோட அப்படியே அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 10 நாள் மாத்திரை விட்டால் கூட ஒரு மன பாதிப்பு கூட என்னால் தாங்க முடியாமல் இருக்கும். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு, என்ன ஆகுமோன்னு ரொம்பவும் பயப்பட்டேன். திருப்பி சரவணாயிட்ட நான் பேசினேன். அவர் பழையபடி நீ மாத்திரை எடுக்காத, எல்லா எண்ணங்களும் அதோடய போக்கில் வந்து தானாக வெளியேறதுக்கு விட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எனக்கு என்ன தோணும்னாக்கா, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நான் எண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் திருப்பியும் டாக்டர் போகணுங்கிற உந்துதல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பரபரப்பும் பதட்டம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் நான் டாக்டர் பார்க்குறதுக்கு நான் திருப்பி போயிட்டேன். ஆனால் அவரை பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் காக்க வச்சுட்டாங்க. என்னால் தாங்கவே முடியல, என்னால் முடியவே முடியலன்னு சொல்லி சொன்னேன். உடனே வந்து என்னை வந்து ஒரு கவுன்சிலிங் ரூமுக்கு என்ன கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்து என்னோடய மனசில் உள்ள எல்லா விஷயங்களையும் கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட படபடபடன்னு அப்படியே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தேன். என் கஷ்டத்தை இல்லாத நான் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கேன். அதுலேயே என்னோடய மன துன்பம் பாதிக்கு மேலே அப்படியே சரியாயிடுது. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மெயின் டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உட்காந்து பார்க்குறேன். இந்த மன கஷ்டமெல்லாம் இப்போ உண்மையிலேயே மாத்திரை சாப்பிட்டு சரியாகுதா, இல்லை மாத்திரை சாப்பிடாமலேயே சரியாகுதா, மாத்திரைக்கும் நம்ம மன கஷ்டத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இப்போ நல்லா தெளிவாக விளங்கிக்கிட்டேன். மாத்திரைனால மன கஷ்டம் சரியானது இல்லை, மாத்திரை தான் நம்ம மன கஷ்டம் சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் இங்கே சரி செய்யுதுங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா என்னோடய மன கஷ்டத்தை யார்கிட்டையாவது போய் பகிர்ந்துக்கிட்டாலே பாதிக்கு மேலே அப்படியே சரியாயிடுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு
சரவணாயிட்ட திருப்பி திருப்பி பேசணுங்கிற எனக்கு எண்ணம் கூட வந்துருச்சு. அப்படி தோன்றப்பெல்லாம் அவரும் வந்து ஃப்ரீயாக பேசினார். இல்லை அவர் பேச முடியலன்னா வாட்ஸ்அப்பில் இல்லாட்டு போனால் என் மன கஷ்டத்தெல்லாம் பேசி அப்படியே அனுப்பிச்சிடுவேன். அதுவே என்னோடய பாதி கஷ்டத்தை அப்படியே குறைச்சிடுச்சு. எனக்கு எல்லா கேள்விக்குமே பதிலும் கூட அப்படியே கிடச்சிக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில தான் இந்த நான் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது கூட எனக்கு புரிஞ்சுது. அது ஒவ்வொரு வினாடியும் அப்படியே அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த நான்கிறது இப்போ தான் வந்து நான் அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நான்கிறத பற்றி புரியறதுக்கு முன்னாடி இந்த நான்கிற தன்மை வந்து எனக்குள்ளார என்னவோ எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நான் இப்படி செயல் பண்ணும், நான் அப்படி செயல் பண்ணும் அப்படின்னு எனக்குள்ளாரே நான் போராடிக்கிட்டு என்னோடய மனசை சரி செய்கிற வேலையை தான் நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த நான் வந்து என்கிட்ட உள்ளார உட்காந்துக்கிட்டு என்னோடய எண்ணங்களை வெளியேற்றுறதெல்லாம் ஒரு செயல் செய்கிறத மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்திருக்கேன். இதுவும் கூட இப்போ தவறுங்கிறது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த நான்கிறது ஒன்றும் நிரந்தரமாக கிடையாது. இந்த இடத்துல காணப்படுற பொருளும் காண்பவனும் ஒன்று தான். அது வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மை புரியாதது தான் இத்தனை கஷ்டத்துக்கும் காரணங்கிறது எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ நான் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அந்த ஓட்டமெல்லாம் எனக்கு அப்படியே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அது. உள்ளுக்குள்ளே எல்லாமே தானாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரே மனநிலை சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்த எனக்கு வந்து இப்போ பல்வேறு மனநிலை தோன்றி தோன்றி மறைய ஆரம்பிச்சிக்கிச்சு. எந்த விதமான குற்ற உணர்வு கூட இப்போ எனக்கெல்லாம் ஏற்படுறதே கிடையாது. இப்போ அதாவது அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நானாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் செய்ய வேண்டிய வேலையில் வெளி வேலையில் மட்டும் இப்போ வந்து செய்யணும் அப்படிங்கிறத நல்லா கவனமாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வினாடி வரை இதுதான் என்னோட புரிதலாகவும் இருந்துகிட்ருக்கு. இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு திக்கி திக்கியே பேசினா கூட முன்ன மாதிரி ஒரு பயமும் பதட்டம் கூட எனக்கு இப்போ வரதே கிடையாது. இதனால் என்னோடய திக்கி திக்கி பேசுகிற தன்மை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள